வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து காரடையா நோம்பு. நிறைய பேர் வந்து வெள்ளை அடை எப்படி பண்ணுறதுன்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுருந்தீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு வெள்ளை அடை தான் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து நோம்பு சரட்டை கட்டிக்கக்கூடிய டைம் வந்து 11 to 12, அதாவது 12:30 வந்து பங்குனி பிறந்துடும். ஸோ அதனால அதுக்குள்ளே நம்ம கட்டிக்கணுங்கிறதுனால 11 to 12 வந்து நல்ல நேரம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்க, எனக்கு டைம் இல்லை, அந்த அவ்வளோ நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8 to 9 வந்து நல்ல நேரம், அப்போ வந்து நம்ம கட்டிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல காராமணியை வேக வச்சுக்கணும். காராமணி ஊற வைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே வழி இருக்குது. நம்ம வந்து காராமணியை நான் இப்போ ஊற வைக்கல தான், பாருங்கள் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அப்படியே வேக வைக்க போகிறோம். பாருங்கள் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டேன், வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க நல்லா அலம்பியாச்சு, இப்போ வந்து வேக வச்சுக்கலாம். நாம நான் வந்து சின்ன கப்பில் ஒரு கப்பு தான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உங்களுக்கு பண்ணி காமிக்கணுங்கிறதுனால கொஞ்சமாக தான் நான் வந்து காராமணி வேக வச்சுக்கிறேன். நாளைக்கு எப்பயும் போல எல்லாமே பண்ணுவேன், அந்த வீடியோவும் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதுவும் பாருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிருக்கோம். என்னன்றிருக்கட்டும், நான் திரும்பவும் சொல்கிறேன், நாளைக்கு வந்து நோம்பு சரடை கட்டிக்கக்கூடிய டைம் வந்து 11 to 12 இந்த வருஷம், அதாவது 2024 காரடையா நோம்புக்கு வந்து டைமிங் வந்து 11 to 12. ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 8 to 9 கட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து காராமணி வெந்துட்டுருக்கா. இப்போ வந்து வெள்ளம் வந்து ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும். நான் இந்த சின்ன கப்பில் தான் அரிசி மாவு எடுத்துட்டு அதே கப்பில் வெள்ளம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கரையை விட்டு எடுத்துக்கலாம். நான் கரையிட்டோம், வெள்ளம் கரைஞ்சிருத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளை கரைசல் ரெடியா இருக்கு, அதை ஓரமா வச்சிருவோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டா இருக்கும், 2.5 கப்பு தண்ணி இருந்தா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ தண்ணி அளக்கும் போது எப்படி அளக்கணுங்கிறதையும் காமிக்கிறேன் நான். இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து நீங்கள் வீட்டில் ரெடியாக அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வெள்ளை அடைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வறுத்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நல்லா கோலம் போடுற பதத்துக்கு லைட்டாக கலர் மாறி இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்துண்டா போதும். நம்ம வந்து அரிசி மாவு வந்து வறுக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெள்ளை தண்ணி வந்து நம்ம நான் சொன்ன அளவு வந்து தண்ணி 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அரிசி அதாவது இந்த மாவு வறுத்துட்டு பண்ணுறதுனால 2.5 கப்பு தண்ணி வந்து குத்தி இழுக்கும், அதனால 2.5 கப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும், வெள்ளை அடை மிஸ்ஸே ஆகாது, எதுலேயுமே வந்து தப்பி போகாது பதம். பாருங்க மாவு வந்து வறுத்துண்டாச்சு, போடும்போது நல்ல விளையின்னு இருந்ததா ஒன்னே 1.75 இருக்கு. எதுல எடுத்துட்டோமோ அதுலயே தான் அளந்துக்கணும். 2 to 1.5 அவ்வளவுதான், 2.5. இதுல வந்து நான் வந்து ஏலக்காய் சேர்க்க மாட்டேன், ஏன்னா எங்க மாமியார் வந்து ஏலக்காய் சேர்க்க மாட்டாங்க. அந்த காராமணி சேர்க்கிறோட அந்த காராமணி வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்க்க மாட்டாங்க. அதனால நானும் ஏலக்காய் சேர்க்க மாட்டேன். உங்க வீட்டு வழக்கப்படி நீங்க ஏலக்காய் சேர்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா சேர்த்து பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்மளுடைய வழக்கத்துல எப்படி இருக்கோ அதை நம்ம வந்து மாறாம பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம் தான். இப்ப இங்க கொதிக்கட்டும், ப்ரெஷர் அடங்கலை. ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து காராமணியை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை சும்மா பல்லு பல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். பாருங்க ப்ரெஷர் அடங்கிட்டு காராமணியும் நல்லா வெந்திருக்கு, பாருங்க தெரியுதா நல்லா வெந்திருக்கு. இப்போ காராமணி சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை காராமணி சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து இந்த சிகப்பு காராமணி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ என்ன இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், பல பல்லாக கட் பண்ண தேங்காயும் சேர்த்துக்கலாம். இல்லை துருவி வச்சிருந்த தேங்காய் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரே ஒரு கொதி வரட்டும், இதுக்கு பதமெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல நுறைச்ச ஒரு கொதி வந்தாலே போதும், நம்ம மாவை போட்டு டக்குன்னு கலரிடலாம். நல்லா ஒரு கொதி வருது,
வெள்ளம் வந்து நல்லா பாகு வெள்ளமா இருந்தா நமக்கு கலர் வந்து அது தகுந்த மாதிரி கிடைக்கும். இல்ல கொஞ்சம் வெள்ள கலர் வெள்ளத்தோட கலர் கம்மியா இருந்தா அது தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். என்ன பண்ண போறோம்னா, அடுப்ப சிம்ல வச்சிடும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இதுல வந்து கட்டி பதம், தக்காளி பதம் இருந்தா எந்த பதமும் கிடையாது. வெள்ளத்துக்கு வந்து ஜஸ்ட் கொதிக்கணும், அவ்வளவுதான். தண்ணி நல்லா கொதிக்கணும், அவ்வளவுதான். நல்லா கொதிச்சிடுது. இப்ப சிம்ல வச்சுட்டு மாவு போட்டு கைவிடாம கலக்கு. சேர்ந்தாப்புல வந்து நல்லா உருண்டு வந்துடும் பாருங்க. இந்த நிறைய பேர் வந்து வெள்ளை அடை எப்படி பண்றதுன்னு கேட்டதுனால ஜஸ்ட் இன்னைக்கு எல்லாமே வந்து முன்னாடி நாள் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் இன்னைக்கு கேட்டதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நம்மளோட வெள்ளத்தோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால எனக்கு வெள்ளை கொஞ்சம் ஒயிட்டா தான் வந்திருக்கு. கலர் நல்லா இருந்தா அது தகுந்த மாதிரி நல்லா டார்க்கா சூப்பரா வரும். அவ்வளோதான், ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தட்ட வேண்டியது தான். பாருங்க, சுருண்டு வந்தா இவ்வளோதான் பதம். நான் சொன்ன மாதிரி ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நல்லா லைட்டாக கோலம் போடுற பதத்துக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட நீங்கள் கூட போட வேண்டாம். 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அளந்து பாருங்க, அதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு கப்போ இல்லை 1.5 கப்போ தண்ணி வந்து அது தகுந்த மாதிரி தண்ணி விட்டு கரெக்டாக 2.5 கப்பு தண்ணி தான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் விடவே வேண்டாம். பிறகு வேக வச்ச காராமணி போட்டிருக்கோம், தேங்காய் போட்டோம், ஏலக்காய் ஆப்ஷனல். உங்களுக்கு வீட்டில் வழக்கம் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சா போதும். கொதி வந்தவுடனே நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கையில் நெய் தடவிட்டு தட்டினா போதும். கொஞ்சம் ஆறட்டும். தட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். போட்டு அப்படி கொஞ்சம் ஆற விட்டு கையில் இழுத்து பிசைஞ்சிட்டு அப்புறமா தட்டுக்கலாம். அடையா தட்டிக்கலாம். இட்லி தட்டில் நெய் தடவி வச்சுட்டேன். அதே மாதிரி கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டுருக்கேன். இதை அப்படியே ஜஸ்ட் ஒரு இழுத்து பிசைஞ்சிக்கலாம். நாம ஏன்னா நம்ம தட்டில் வேற நெய் விட்டுருந்தோமா, அதனால் நெய் வாசனையோட நல்லாயிருக்கும். இழுத்து பிசைஞ்சிருந்தோன்னா அவ்வளோதான். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக இருக்கும் போதே வந்து தட்டி வச்சிடலாம். சைஸ் தகுந்த மாதிரி பெருசாகவோ சின்னதாகவோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். என்ன போட்டு அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே தட்டிண்டாச்சு. நான் அது ஒரு குட்டி கப்பில் தான் எடுத்துட்டேன். அது கரெக்டாக ஒரு 12 அடை வந்திருக்கு நமக்கு. இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிக்கிறது. நம்ம வந்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெள்ளடை இதுதான் ப்ரொசீஜர். இவ்வளோ தான் நான் சொன்ன மாதிரியே பண்ணிங்கன்னா வெள்ளடை கரெக்டாக வந்துடும். உப்பு அடைக்கு வந்து மாவு வந்து வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி உங்கள் வீட்டில் வந்து வறுத்து தான் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வறுத்தா தப்பும் கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வறுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உப்பு அடைக்கு வந்து நீங்கள் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். வறுக்கவே வேண்டாம் மாவை, அதில் எந்த மிஸ்டேக்குமே வராது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். இப்போ உப்பு அடைக்கு பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க, அதான் நல்ல வாசனையாக இருக்கும். தேங்காயை விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு மட்டும் தாளிச்சா போதும். கொஞ்சம் கடுகு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு தேங்காய் அப்புறம் வேக வச்சிருக்கிற காராமணி எல்லாம் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கும் பதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கைவிடாமல் கடலைன்னா சேர்ந்து வந்துடும். ஆறுனதுக்கப்புறம் இதே மாதிரி தட்டி வச்சிடலாம். உப்பு அடைக்கி வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட வந்து பதம் மாறவே மாறாது, கரெக்டாக வரும் உப்பு அடை. ஸோ உப்பு அடை பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெள்ளை அடைக்கி வெயிட் பண்ணுவோம். வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் வெந்திருக்கும். நம்ம இப்படி தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரும். அதான் பண்ணுவோம், அவ்வளோதான். இது ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அடைக்கு கலர் மட்டும் வெள்ளம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அடையோட கலர் கிடைக்கும். நல்ல பாகு வெள்ளமாக இருந்தால் அந்த அடையோட கலர் வந்து நல்ல அந்த ப்ரௌன் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது வந்து பாகு வெல்லம் இல்லை, அதனால கலர் வந்து கம்மியாக இருக்கு அவ்வளோதான். ஆனால் பதமெல்லாம் கரெக்டாக அதே மாதிரி அப்படியே பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாமா? நீ தடவை இருந்தாலும் அப்படியே வந்துடுது, அவ்வளோதான். வெள்ளட உப்பட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது 2024 14 மார்ச் வியாழக்கிழமை இந்த வருஷம் காரடியா நோம்போட டைமிங் வந்து 11 to 12. அப்படி இல்லை ஆஃபீஸ் போறவங்களா இருந்தீங்க, டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8 to 9 நோம்பு சரடை கட்டிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வெள்ளட உப்பட ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வந்து காரடியா நோம்பு நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.